ஹாய், திஸ் இஸ் ஸ்டீஃபன் ஃப்ரம் பெசன் டெக்னாலஜிஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டூ டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து சீக்வென்ஷல், இன்னொன்று வந்து டிசிஷன் மேக்கிங். ஸோ சீக்வென்ஷல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து சீக்வென்ஷலாக பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறோம், அந்த அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு ஏதோ செக் பண்ணுறோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம், அப்படின்ற மாதிரி சீக்வென்ஷலாக நம்ம சில சின்டாக்ஸஸ் எழுதுறோம். ஸோ பை டிஃபால்ட் பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் வந்து என்னன்னா, சீக்வென்ஷலாக தான் ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூவோ இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது அப்படியே உங்கள் ஸ்கிரிப்ட் டெர்மினேட் ஆகி வந்துடப்போகுது. ஸோ இப்போ இந்த ரீசன்ஸ்க்காக சில ஸ்டேட்மெண்ட்ஸாக வி கோ ஃபார் இதர் ஐட்ரேஷன் போவோம், இல்லை டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸாக போய் அதை பேஸ் பண்ணி நம்ம லாஜிக் இருக்கும். ஸோ தட் ஓவரால் நம்ம ஸ்கிரிப்ட் வந்து எங்கேயுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக சீக்வென்ஷியல் விட சில கண்டிஷன் பேஸ் செக் பண்ணும்போது வி கோ ஃபார் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் வி ஹாவ் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ், இல்லை இஃப் எல் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்றது பார்க்கலாம். இஃப்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு இந்த லாஜிக் பண்ணலாம், அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொரு லாஜிக் பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கவர் பண்ணுவோம். ஸோ அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் எழுதலான்றது பார்க்கலாம். ஸோ பை டிஃபால்ட் பைத்தானில் கீவேர்டு வந்து இஃப். ஸோ இஃப் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்பீடுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டேன், ஸ்பீட் கிரேட்டர் தென் ஹண்ட்ரட்னா நான் வந்து சம் லாஜிக் எழுத போகிறேன். ஸோ அப்போ நான் ஸ்பீட் கிரேட்டர் தென் ஹண்ட்ரடான்னு செக் பண்ணுறேன். ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தேன்னா ஐ டூ சம் லாஜிக் பிரிண்ட் சம்திங், இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் வந்து ஸ்பீட் வந்து வேறு என்ன ஸ்பீடாக இருந்தாலும் டூ சம் அதர் ஆக்ஷன் அப்படின்னும் போது தென் ஐ கேன் கோ ஃபார் எல்ஸ். ஸோ ஒரு 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 இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு இஃப் வந்து மேண்டேட்ரியான ஸ்டேட்மெண்ட்டு, எல்ஸ் வந்து மேண்டேட்ரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ வேணும்னா எல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டா நீங்கள் பிளண்ட்டாக இஃப் மட்டும் வச்சுட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ எல்ஸ் வந்து இட்ஸ் அன் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் வென் யூ டு நாட் நோ வாட் எல்ஸ் கண்டிஷன் வில் பி தர். ஸோ அந்த இடத்துல நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இன்கேஸ் இப்போ எனக்கு ஸ்பீட் கிரேட்டர் தன் ஹண்ட்ரட் ஆகுது, பட் இன்கேஸ் ஒரு பர்டிகுலர் வேறு ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னும் போது நான் வந்து எல் இஃப் போயிக்கலாம். எல் இஃப்ல வந்து ஸ்பீடு equal to 80 செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கேஸில் இஃப் ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஐ கேன் டூ. ஸோ இந்த மாதிரி இப்போ மோர் தென் ஒன் கண்டிஷன் இருக்கும்போது ஐ கேன் கோ ஃபார் எல்இஃப். ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் யூ கேன் ஹவ் ஒன்லி ஒன் இஃப், பட் மல்டிபிள் எல்இஃப்ஸ் வச்சுக்கலாம். எவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது, இப்போ உங்களுக்கு 100 கண்டிஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் 99 எல்இஃப்ஸ் வச்சுட்டு ஒரு இஃப் வைக்கலாம், அண்ட் ஒரே எல்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ உங்களை எல்லா கண்டிஷனும் நீங்கள் எழுதிட்டீங்க, பட் ஸ்டில் யூ ஃபீல் லைக் இதை தவிர வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா தென் யூ கேன் கோ ஃபார் எல்ஸ். ஸோ இந்த மாதிரி கேஸில் வி கேன் கோ ஃபார் எல்ஸ். ஸோ இது வந்து ஒரு நார்மல் இஃப் எல்ஸ், இஃப் எல் இஃப் எல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வருது. எங்கே நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மேட்ச் ஆகுது, இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோம். இது வந்து ஒரு சீக்வென்ஷியல்னா இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அடுத்து இது செக் பண்ணோம், இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இதை லாஜிக் பண்ணும் அப்படின்னும் போது நெஸ்டட் இஃப் போவோம். ஸோ இப்போ நெஸ்டட் இஃப் இந்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். இப்போ இன்கேஸ் ஸ்பீட் கிரேட்டர் தென் ஹண்ட்ரட் இருக்குது, அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் ஹண்ட்ரட் அவனோட டிரைவிங் வந்து ரேஷாக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். இப்போ இந்த கேஸ்ல அவன் ஃபர்ஸ்ட் அவன் ஸ்பீட் வந்து கிரேட்டர் தன் ஹண்ட்ரடா இருக்குதுன்னு செக் பண்றோம். அதுக்கப்புறம் ஐ எம் செக்கிங் வெதர் இஸ் டிரைவிங் இஸ் ரேஷ், தென் ஐ எம் கோயிங் டு புட் இம் எ ஃபைன் சம்திங், ஃபைன் ஆஃப் சம் அமௌண்ட், இந்த மாதிரி நம்ம போட போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐ கான் டூ வித் சிங்கிள் கண்டிஷன் கிரேட்டர் தன் ஹண்ட்ரட். ஸோ ஐ ஹாவ் டு செக் வெதர் ஹண்ட்ரட் தென் ஸ்பீட் வந்து கிரேட்டர் தன் ஹண்ட்ரடா இருக்குதா, அண்ட் தென் டிரைவிங் இஸ் ரேஷ்னா தென் ஐம் கோயிங் டு புட் ஃபைன். இன்கேஸ் இப்போ அவன் டிரைவிங் வந்து ரேஷா இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் டு கிவ் இம் மினிமல் ஃபைன், அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணிட்டு பண்ணும்போது வி கோ ஃபார் நெஸ்டட் இஃப். ஸோ நெஸ்டட் இஃப்லையும் சேம் லைக் இஃப் எல்ஸ் லாஜிக் தான், ஒரு இஃப் இருக்கலாம், மல்டிபிள் எல்எஃப்ஸ் இருக்கலாம், அண்ட் ஒரு எல்ஸ் இருக்கலாம். அகைன் நெஸ்ட் அண்ட் நெஸ்டடா யூ கேன் ரைட் மெனி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ வில் சி நெக்ஸ்ட் செஷன் இன் அ டிஃப்ரெண்ட் வீடியோ.